இருக்கிறதுலே பெரிய மூட நம்பிக்கை வந்து திருமணமான யாரும் மாஸ்டிபேட் பண்ணுறதுலன்னு நினச்சிக்கிறது. ஓகே, வைஃப்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் வந்து மாஸ்டிபேட் பண்ணுறாருங்க, அதுதான் பெரிய தப்பு மாதிரி, ஏன் நீங்களும் பண்ணுங்க என்ன இப்போ புரியுதுங்களா? இட் இஸ் நாட் ராங். அவர் வந்து குளிக்கிறப்போ வந்து ஃபோன் எடுத்து போகிறாரு, உள்ள போய் போனோகிராஃபி பார்த்துட்டு மாஸ்ட் அவர் பண்ணிக்கிட்டுமே சந்தோஷமாக இருக்காரு, விடுங்களேன். ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ட்ரிங்க் இஸ் ஃபைன், ஒரு ட்ரிங்க்ல பண்ணால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ரெண்டு மூணுன்னு போகிறப்போ இட் ஸ்டார்ட்ஸ் நம்பிங் யுவர் சென்சஸ். அந்த டைமில் என்ன ஆகும்னா இனிஷியலாக கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிங்க் போட்டால் உங்களுக்கு இருக்கிற அந்த எரெக்ஷனோ அந்த ஃபீலிங் எல்லாமே வந்து நம்ப ஆகிடும். ஏன்னா ஆல்கோஹால் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக வந்து நம் பண்ணிடும், பிரெயினையும் நம் பண்ணும், செக்ஸ் ஆர்கன்ஸையும் நம் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சென்சேஷனே தெரியலன்னா அவங்க தொட்டால் கூட உங்களுக்கு எரெக்ஷன் வரணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் நிஜமாலேயே இருக்கா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதான் 90% இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இமேஜின்டு ப்ராப்ளம்ஸ், எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் எரெக்ஷன், ஆனால் எல்லாம் வந்து 20-35 தான் வராங்க. அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் அ செக்ஷுவல் ப்ராப்ளம், எனக்கு வந்து எரெக்ஷன் வரல, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது, வந்து சீக்கிரம் வந்துடுது, இது எல்லாமே என்ன ஏங்க வருது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காமனாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சுய அனுபவம் நிறைய பண்ணுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு டாக்டர். ஸோ இந்த இதில் வந்து ஒரு டவுட்ஸ் எப்பயுமே வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லை இது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டுக்கு தள்ளும்? யா, ஸோ ஆல்கோஹால்ன்றது எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், என்ன தான் லைக் எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஆல்கோஹால் ஆல்கோஹால் எனக்கு தெரியாது எதுன்னு சொன்னாலும் சைலண்டாக எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. The question is, it's a fine line. Alcoholism கும் சோஷியல் ட்ரிங்கிங்கும் ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. நீங்கள் சோஷியல் ட்ரிங்கிங்னா என்ன, வீக்கெண்ட்ஸ் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறீங்க, குடிகாரங்கன்னா யார், டெய்லி தனியாக அவங்களே உட்காந்து குடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நைட் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காத்தாலில் உட்காந்து வேலை கூட போகாமல் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, இப்படி தான் வந்து ஆல்கோஹாலிசமில் விழுறோம் எல்லாரும். சோஷியல் ட்ரிங்கிங்லேருந்து ஆரம்பித்து தனியாக குடிக்கிறது போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் உட்காந்து குடிக்கிறது தான் ஆல்கோஹாலிசம். ஓகே, ஸோ யூஸ்வலாக பீப்புள் வந்து எதுக்காக ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிற அந்த நர்வஸ்னஸ் போகிறதுக்காக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஒரு டேட்டில் போகிறோம், ஒரு சின்ன ட்ரிங்க் போடலாம், போட்டால் கேர்ள் ஃப்ரெண்டோட கொஞ்சம் தைரியமாக பேசலாம், மேபி நம்மளோட கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணாக இருக்கும், சரி அங்கே போய் எதாவது வளரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்கை போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணும்னு சொல்லி பண்ணுற பசங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு ஆங்ஸைட்டி இருக்கும் டாக்டர், டென்ஷன் இருக்கும், அதனாலேயே நான் பண்ணேன். ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ட்ரிங்க் இஸ் ஃபைன், ஓகே ஒரு ட்ரிங்கில் பண்ணால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ரெண்டு மூணுன்னு போகிறப்போ இட் ஸ்டார்ட்ஸ் நம்பிங் யுவர் சென்சஸ். ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் தகாத முறையில் நடந்துக்கலாம். ஓகே, மேபி நீங்கள் சோஷியலைஸ் பண்ணணும்னு போயிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கெட் டு அது அந்த பொண்ணை தொடலாம் கெட்டலாம் அந்த மாதிரி தாட்ஸ் தப்பான வழியில் கூட போகும், ஏன்னா உங்கள் இன்னிபிஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு. நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து நீங்கள் நல்ல விதமாக பேசணும்னு நினச்சிருப்பீங்க, பட் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸியாக இருக்கிறதுனால தப்பாக ஏதாவது பேசுவீங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர்லேருந்து எவ்ரி திங் சேஞ்சஸ் வித் ஆல்கோஹால், சரிங்களா? அதுதான் மெயின் திங். ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு, ஐ மீன் யூ ட்ரைங் டு மேக் அவுட் தட் கேர்ள்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் என்ன ஆகும்னா இனிஷியலாக கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிங்க் போட்டால் உங்களுக்கு இருக்கிற அந்த எரெக்ஷனோ அந்த ஃபீலிங் எல்லாமே வந்து நம்ப ஆகிடும். ஏன்னா ஆல்கோஹால் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் என்ன பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம் பண்ணிடும், பிரெயினையும் நம் பண்ணும், செக்ஸ் ஆர்கன்ஸையும் நம் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சென்சேஷனே தெரியலன்னா அவங்க தொட்டால் கூட உங்களுக்கு எரெக்ஷன் வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே எரெக்ஷன் வந்தாலும் பீனஸ் நம்ப ஆனதுனால இஜாகுலேட் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கும், இஜாகுலேஷன் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஆல்கோஹாலில் வரும். அதில் பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அன்சேஃப் செக்ஸ். ஏன்னா கொஞ்சம் தைரியம் வர வர இந்த மக்கள் என்ன நினச்சிருவாங்க, சரி நம்ம காண்டம்லாம் போடுவானா. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி கேட்பேன், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் பயம் இருக்குது, டாக்டர் வந்து செக்அப் பண்ணிக்க வருப்பாங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போனேன், எனக்கு வந்து காண்டம் போடணும்னு தெரியும், பட் நான் வந்து நிறைய குடிச்சிட்டு போயிருந்தேன் ஸோ அதனால் காண்டம் போடல, இந்த மாதிரி. ஸோ அந்த பயம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், சென்சஸ் வந்து நம்ப ஆயிரும். ஸோ எதுக்கு பண்ணணும் இந்த காமன் சென்ஸ்ன்றது மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆல்கோஹால். ஸோ அதிகமாக அதிகமாக இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸ்மால் குவான்டிட்டிஸ் இட் இஸ் ஃபைன், சோஷியல் ட்ரிங்கிங் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இட் இஸ் ஃபைன். எவ்வளோன்றது ஒவ்வொருத்தருக்கு தான் கண்டுபிடிக்க வேண்டிய லிமிட், ஐ கேனாட் டெல் நீங்கள் எவ்வளோ சாப்பிடலாம் அவ்வளோ சாப்பிடலாம்னு. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நிறைய குடிச்சாலும் ஒன்றும் ஆகுது, சில பேர் கொஞ்சம் குடிச்சாலே இது எதுக்கும் டிப்ஸி. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய இப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதுங்களா? அது அது எதனால் அது ப்ராப்ளமாக இருக்குது? ஓகே, ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாலே சிங்கிள் மோஸ்ட் காமன் ரீசன், இப்போது நான் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போங்க, நான் இப்போ லாஸ்ட் இப்போது செக்ஷுவல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன்னா என்னோட ஏஜ் குரூப் நான் என்ன நினச்சேன்னா இந்தியாவில் வந்து செக்ஷுவல் மெடிசன் ப்ராக்டிஸ் நான் யூஎஸில் ட்ரெயின் ஆயிருந்தேன், யூகேயில் ட்ரெயின் ஆயிருந்தேன், ஸ்டார்ட் பண்ணப்போ நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா ஐ தாட் சரி ஓகே நமக்கு வர வேண்டிய ஆண்கள் எல்லாமே ஒரு 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க, வந்தால் தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்.
ஆனால் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சினாரியோ தான் நாங்கள் பார்க்குறேங்க. ஏன்னா நான் பார்க்குறேன்னா எல்லாம் வந்து 20-35 தான் வராங்க. அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் அ செக்ஷுவல் ப்ராப்ளம். எனக்கு வந்து எரெக்ஷன் வரல, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது, இந்த சீக்கிரம் வந்துடுது, இது எல்லாமே என்ன ஏங்க வருது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காமனாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சுய அன்பம் நிறைய பண்ணுறேன், சுய அன்பம் பண்ணிட்டேன், பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு ஒரு இதை வந்து முன்வைக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆல்மோஸ்ட் லைக் 10 பேர்னா 9 பேர் வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் நிஜமாலேயே இருக்கா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே, எனக்கு பேஷன்ஸ் வந்து இங்கே சென்னையிலேருந்து இல்லை, ஐம் கெட்டிங் பேஷன்ஸ் ஃப்ரம் சேலம், தஞ்சாவூர், மதுரை, எங்கெங்கேருந்தோ பேஷன்ஸ் வராங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்தா, ஏன் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரீங்க? ஒன்றுமே அண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்ளமே இருக்காது. வந்து நான் வந்து மாஸ்டிபேட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து இப்போ பீனஸ் சைஸ் வந்து சின்னதாகிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஸ்பம் வந்து ரொம்ப நீர்த்து போகிற மாதிரி இருக்குது, முடி கொட்டுது, நரம்பு தளர்ச்சி இருக்க மாதிரி இருக்குது, கண்ணு கடியில் வந்து டார்க் சர்க்கிள் வருது, கையில் ரேகை தேஞ்சிருச்சு, இதெல்லாம் வேறு. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் என்னங்க, லைக் நான் வந்து மாஸ்டர்பேஷன் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு பேசிகிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு என்ன இல்லை டாக்டர் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து சயின்டிஃபிக்காக பேசினா கூட 100 பேர் வந்து நான்சென்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? மாஸ்டர்பேஷனால உங்களுக்கு பிரச்சனை வருது, அதனால் பாதி ப்ராப்ளம்ஸ் வர அதர் 90% அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இமேஜின்டு ப்ராப்ளம்ஸ், எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் எரெக்ஷன், பட் என்ன பண்ணியிருப்பாங்க, யாராவது டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறாரு, கடைசியில் இருந்தப்போ ஒரு வயக்ரான்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாத்திரையை போட்டால் என்ன ஆகும், எரெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுதான் உங்கள் நார்மல் எரெக்ஷன் மாதிரி ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எரெக்ஷன் வந்து ஏ தான் நார்மல்னு வச்சுக்கோங்களேன், வயக்ரா போட்டால் A+ ஆகிடும். ஸோ A+ எரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு A+ எரெக்ஷன் தான் உங்களுடைய நார்மல் எரெக்ஷன் நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ அந்த வயக்ரா டேப்லெட்டை விட்ட அப்புறம் எரெக்ஷன் ஏல இருந்தால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது வந்து நார்மல் இல்லை, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இப்படி வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, இருக்கிற நார்மல் எரெக்ஷனை பார்த்து இந்த எரெக்ஷன் நார்மல் இல்லை, அவ்வளோ ஸ்டிஃபாக இல்லை, அவ்வளோ ஹார்டாக இல்லை, இது பத்தலை, அது கடைசியாக வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், 10 பேரோட இருந்துட்டா வந்திருக்காங்க, இப்போ இருக்கிறது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் டேட் பண்ணுறீங்க, இவங்களே எதாவது நினச்சிக்க வேண்டியது, கேர்ள் ஃப்ரெண்ட் போய் கேட்குறது என் பீனஸ் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை இந்த மாதிரிலாம் கேட்டால் ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, அந்த கமெண்ட் வந்து அவங்க மனசில் வந்து செட் ஆகிடும், அதை வந்து உள்வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது. ஸோ பாதி பசங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்லேயே வந்து சரியாயிரும், பட் அவங்களுக்கு வந்து அப்படி பண்ணியும் அவங்களுக்கு வந்து சரியாதுன்னா தென் நம்ம டெஸ்ட் எடுத்தாவது காமிக்கணும். இங்கே பாருங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, பெசாமல் போங்க, போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகிற பசங்க தான் நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க, அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வரணும். அது என்னன்னா, வி நீட் மோர் சயின்டிஃபிக் டாக்டர்ஸ், கொஞ்சம் யூனோ நல்ல விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் பேசுகிற டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா தென் ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இல்லாட்டி இது வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம், இது வந்து டெஃபினட்டாக வந்து மக்கள் வந்து இது வந்து வெளியில் வந்தே ஆகணும். பட் ஆனால் மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா? மாஸ்டர்பேஷன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, ஸோ மெனி மித்ஸ் அசோசியேட் மாஸ்டர்பேஷன். மாஸ்டர்பேஷன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம், இட்ஸ் அ நார்மல் பிஹேவியர். சில்ட்ரன்லேருந்து நீங்கள் சில்ட்ரனை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கூட, சின்ன குழந்தைங்கள குழந்தையோட கை வந்து ஆண் உறுப்பிலையோ இல்லை ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் பெண் உறுப்பிலையோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டச் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ ஒரு பிளேத்திங்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஓகே, சின்ன வயசில். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கே தனியாக, ஸோ அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணி பார்க்கலாம், ஃபீல் பண்ணி பார்க்கலான்றது. ஸோ மாஸ்டர்பேஷன் அங்கேருந்தே ஆரம்பிக்குது உங்களுக்கு. And if you take animals எடுத்தாலும் animals-லையும் monkeys-லலாம் வந்து மாஸ்டர்பேஷன் ரொம்ப ரொம்ப காமன், நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜூவில் போயிருந்தால் you would have definitely seen, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் அ வெரி காமன் பிஹேவியர், இதை வந்து நீங்கள் வந்து தவறுன்னு வந்து சொல்லவே முடியாது. நம்மளுடைய ப்ராப்ளம் என்னென்னா மூட நம்பிக்கைகள். ஓகே, அது இருக்கிறதுலே பெரிய மூட நம்பிக்கை வந்து திருமணமானால் யாரும் மாஸ்டர்பேட் பண்ணுறதுலன்னு நினச்சிக்கிறது. ஓகே, ஒய்ஃப்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறாருங்க, ஓகே, அதுதான் பெரிய தப்பு மாதிரி, ஏன் நீங்களும் பண்ணுங்கள் என்ன இப்போ, புரியுதுங்களா? இட் இஸ் நாட் ராங், ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் செல்ஃப் லவ், செல்ஃப் பிளஷர், லைக் தே வாண்ட் டு லைக் டூ இட். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்களை எப்படியாவது அஃபெக்ட் பண்ணுதா, அவர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு உங்களோட செக்ஸ் பண்ணாமல் இருக்காரா, இல்லை இல்லை என்னோட பண்ணுறாரு, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்து குளிக்கிறப்போ வந்து ஃபோன் எடுத்து போகிறாரு, உள்ளே போய் போனோகிராஃபி பார்த்துட்டு மாஸ்டர் அவர் பண்ணிக்கிட்டுமே சந்தோஷமாக இருக்காருனா விடுங்களா? முடியாது. உங்களோட ஏதாவது பிரச்சனையா? இல்லை, என்னோட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னோட செக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ திருமணமான கப்பல்ஸும் நிறைய பேர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. அண்ட் சி, செக்ஸ் ஆல்சோ நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ போரிங் திங், யூ கே நாட் டூ இட், ஓகே, வித் த சேம் பார்ட்னர் ஆப்வியஸ்லி. ஸோ திருப்பி 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 டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே நீங்கள் ஒரே பார்ட்னரோட செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் பீப்புள் டாக் அபவுட் லைக் ரோல் பிளே பற்றி சொல்கிறாங்க, பீப்புள் டாக் அபவுட் பிடிஎஸ்எம்ன்றாங்க, செக்ஷுவல் பர்வர்ஷன்றாங்க, யூனோ நியூ பொசிஷன்ஸ் கண்டுபிடிங்கன்றாங்க, நியூ சைட்ஸ் கண்டுபிடிங்கன்றாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான்.
ஸோ அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் திங். யூ கேன் மாஸ்டர்பேட் ஃபார் யுவர் வைஃப், யுவர் வைஃப் கேன் மாஸ்டர்பேட் ஃபார் யூ. அந்த மாதிரி மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் திங். அண்ட் தனியாக கூட வந்து பீப்புள் கேன் மாஸ்டர்பேட் டு ஃபைண்ட் அவுட், அதாவது நீங்கள் சுயன்மாக செஞ்சால் தான் உங்களுக்கு தெரிய போகுது ஓகே எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஷரபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கே தொட்டால் நீங்கள் சென்சிட்டிவ்ன்றதே நீங்கள் வந்து சுயன்மாக செஞ்சால் தான் உங்களுக்கு தெரிய போகுது. அது உங்கள் பார்ட்னர் வந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி எனக்கு இங்கே தொட்டால் தான் சென்சிட்டிவாக இருக்கும், இதுதான் நீங்கள் பண்ணணும். இந்த கம்யூனிகேஷன் ஆல்சோ இஸ் மிஸ்ஸிங் கப்பல்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் வி டூ சைக்கோசெக்சுவல் தெரப்பி பண்ணுறப்போ நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து வேர்பல் கம்யூனிகேஷன், சரியா? ஸோ அந்த பாண்டிங் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணால் தான் செக்ஸ் இஸ் கோயின் டு பி குட் இன் பெட். ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எதுவுமே பேசாமல் எதுவுமே எதை பற்றியும் தெரியாமல் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து ஓகே அதே மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தான். ஸோ இது வந்து மாஸ்டர்பேஷனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சி ரொம்ப காமன் மித்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, மாஸ்டர்பேட் பண்ணால் முடி கொட்டுதுன்னு வாங்க, இல்லாட்டி நரம்பு தளர்ச்சி வருதுன்னு வாங்க, மெமரி லாஸ். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி, டாக்டர் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது, அந்த டைம் வந்து நான் வேறு எங்கேயாவது செலவு பண்ணிருக்கலாம்ல. அவரே நினச்சிக்கிறது ஓகே அவர் வந்து 45 minutes ஃப்ரீயாக இருப்பாராம், அந்த 45 minutes நான் வந்து வேறு எதாவது பண்ணியிருக்க முடியும், பட் ஆனால் என் மைண்ட் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து தோணுது, இது வந்து தப்பு இல்லையா? இந்த மாதிரிலாம் கேள்வி என்னென்னா பண்ணுங்கள், இல்லாட்டி சும்மா இருங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்கள். சி ஹீ ரியலைசஸ் ஓகே மாஸ்டர்பேட் பண்ணாமல் கூட பண்ணலான்ட்டு, உங்களுக்கு நல்லா இருக்கா பண்ணுங்கள் அவ்வளோதான், இதுவும் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரப்போகுது, பாட்டு கேட்டாலும் ஹாப்பினஸ் தரப்போகுது, உங்களுக்கு மாஸ்டர்பேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க, இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ மாஸ்டர்பேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய பேர் வந்து பீனஸ் சைஸ் வந்து குறைஞ்சிருமான்னு கேட்குறாங்க, கிடையாது. நிறைய பேர் வந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து குறையுமான்னு கேட்குறாங்க, கிடையாது. சில பேர் வந்து ஹார்மோன் குறையுமான்னு கேட்குறாங்க, டெஸ்டாஸ்டரான் குறையுமான்னு கேட்குறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ எந்த ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸுமே கிடையாது. சில பேர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணால் அந்த சிமெண்டில் வந்து 40 drops of பிளட் இருக்குது, 40 drops பிளட் போச்சுன்னா பாடி என்ன ஆகும், உடனே கண்ணாடி முன்னாடி நிற்க வேண்டியது, கையை பார்க்க வேண்டியது, ஐயோ கையெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆன மாதிரி இருக்குது, கால் ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஐயோ பசங்க அநியாயம் பண்ணுறாங்க. ஏதோ ஓகே ஸ்கூல் டைமில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த டைமில் எவ்வளோ யோசிச்சிங்க, இப்போ 30 வயசு ஆகுது 35 வயசு ஆகுது இன்னும் அதே பேசிகிட்டு இருந்தா எப்படி? ஸோ இட் ஒன்லி மீன்ஸ் நமக்கு வர தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியிலேருந்து, இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க, தே டேக்கிங் இன் எவ்ரி திங். எங்கே வந்தாலும் சரி கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் பி 100 sites டாக்கிங் அபவுட் லைக் மாஸ்டர்பேஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி. இந்த சைடெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர்பேஷனோட சைட் எஃபெக்ட்னு சொல்லி விட்டுற மாட்டாங்க, அது கீழே அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஓ இதுலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு வேறு. ஸோ இந்த கன்சம்ஷன் ஆஃப் ஸ்பூரியஸ் மெடிசன்ஸ், அதாவது தேவையில்லாமல் கண்ட மெடிசனையும் சாப்பிட்றது வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா எல்லாத்துக்கும் போய் அமேசானில் போய் வாங்கு, அங்கே போய் வாங்கு, இங்கே வாங்க, இங்கே பை பண்ணலாம், அங்கே பை பண்ணலாம், எல்லாம் எடுத்து என்ன என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த டப்பாவில் வந்து ஏதோ ஒன்று இருக்கும், அட்லீஸ்ட் சிலதில் வந்து இந்த ஹர்ப்ஸ் பேர்லாம் போட்டிருப்பான், சிலதெல்லாம் சும்மா கோல்டு கலரில் ஏதோ கேப்சூல் வரும், அவ்வளோதான். டாக்டர் நான் இதை தான் சாப்பிட்டேன், சரி இது என்னங்க என்ன எனக்கு தெரியாது, ஐம் ஜஸ்ட் ஈட்டிங் தட். ஸோ அதில் என்ன இது சாப்பிட்டா எரெக்ஷன் நல்லாயிருக்கு. எரெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து வயக்ரா மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு வந்து எரெக்ஷன் வராது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, அதாவது எரெக்ஷன் வந்ததுன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ தயவு செஞ்சு இவங்கெல்லாம் இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மோஸ்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக வர்றது என்ன அப்படின்னா, மாஸ்டர்பேட் பண்ணிட்டு விட்டுறாங்க, செக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதனா இதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றப்போ அதில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, சி தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் திஸ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கப்பல்ஸோட ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கணும். இது வந்து அந்த பெண்ணோ ஆனோ யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆக்சுவலாக அங்கே நடக்குதுன்றது நம்ம டீப்பாக போய் பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியலாக கேட்குறப்போ ஐயோ பாவம் இந்த பொண்ணு, இது இவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்களை விட்டுட்டு இந்த இவருக்கு வந்து எப்படிங்க மனசு வருதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேபி தேர் இஸ் அ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ, புரியுதுங்களா? மேபி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கலாம், மேபி வந்து அடிப்படையாகவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சைக்கோவாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கலாம், அந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் திட்டிட்டு இருக்கலாம், இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ அதுலேருந்து வெளியில் வரது கூட சம்படி கேன் மாஸ்டர்பேட். ஸோ அன்லஸ் ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தவிர அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ ஐம் நாட் சேயிங் அந்த பொண்ணு தான் தப்புன்னு நான் சொல்லலை, டீப்பர் ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கணும். சி பொண்ணு மேலே ஃபால்ட் இருக்க சான்ஸ் இருக்குது, பட் அட் த சேம் டைம் இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சி நான் மாஸ்டர்பேட் பண்ணுறதுல ஒன்று தப்பு இல்லைன்னு சொன்னால் கூட, வென் மாஸ்டர்பேஷன் இன்டர்ஃபியர்ஸ் வித் செக்ஷுவல் லைஃப், அதாவது உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அது வந்து ஒரு ப்ராப்ளம். இல்லை உங்கள் ஒர்க் ரிலேட்டட் இது, அதாவது இதை தான் வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் சொல்கிறோம், புரியுதுங்களா? அதாவது உங்கள் பர்சனல் லைஃப்லையோ இல்லை சோஷியல் லைஃப்லையோ இல்லை ஆக்குபேஷனல் லைஃப்லையோ எங்கேயோ இன்டர்ஃபியர் பண்ணுது. நீங்கள் ஒரு பார்ட்டி போகிறீங்க, பார்ட்டியில் கூட இருக்க முடியல, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருங்க, உடனே அந்த பொண்ணை நினச்சி நான் பாத்ரூம் போய் மாஸ்டர்பேட் பண்ணணும், சுயன்மம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம். உங்கள் ஒய்ஃபோட செக்ஸே வச்சுக்க முடியல, மாஸ்டர்பேட் பண்ணி தான் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். வேலைக்கு போகிறீங்க, வேலையில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகே சைடில் போனோகிராஃபி பார்த்துட்டு போய் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம்.
ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்றது வேறு விஷயம். ஓகே, பட் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கப்பல்ஸ் வந்து இவர் பண்ணிகிட்டே இருக்காரு, இது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு டீப்பர் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்கணும்னு பார்த்துட்டு, இவங்களுக்குள்ள ஃபண்டமெண்டலாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தால் இவருக்கு அடிக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். பட் இந்த டீப்பர் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும், ஏன்னா சூப்பர்ஃபிஷியலாக அவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே நம்ப முடியாது.